அடுத்த நான்கு நாட்களுக்கு மிகப்பெரிய கனமழை வெளுத்து வாங்க இருக்கு. இன்னைக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன விஷயத்த சொல்லியிருக்காங்க, வாங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். மேற்கு திசை காற்றும் தென்மேற்கு திசை காற்றும் சந்திக்கிறதுனால இப்ப அடுத்த நான்கு நாட்களுக்கு மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனாலதான் 24 மணி நேரத்துல நிறைய இடங்கள்ல பயங்கரமா மழை பெய்திருக்கு. சென்னை முழுக்கவே நிறையவே மழை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதிகபட்சமா திருவள்ளூர் மாவட்டத்துலதான் அதிகமான மழை பெய்திருக்கு. 14 சென்டிமீட்டர் பக்கம் மழை பெய்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த 24 மணி நேரத்துக்கும் இந்த மழை பாதிப்பு இருக்கு. தமிழகம் புதுவை இந்த பகுதிகள் எல்லாம் லேசானதுல இருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய மழைக்கும் வாய்ப்பு இருக்கிறதாகவும் இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. கனமழையை பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஓரிரு இடங்கள்ல கண்டிப்பா கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. சென்னை, சென்னையோட புறநகர் பகுதிகள் எல்லாம் கண்டிப்பா மிதமான மழை இருக்கும் அப்படின்னும், இந்த தென்மேற்கு பருவக்காற்று மழை வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 1 இருந்து இப்ப வரைக்குமே நம்ம தமிழகத்துல எவ்வளவு பதிவாயிருக்குன்னா 162 மில்லிமீட்டர்னு சொல்றாங்க. இது இயல்பை விட 6 சென்டிமீட்டர் அதிகமாகவே பெய்திருக்கு அப்படிங்கிற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. நேற்றெல்லாம் பார்த்தா சென்னையில பயங்கரமான மழை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதோட வீடியோ எல்லாம் கூட பதிவிட்டு இருந்தாங்க. சென்னை மட்டும் கிடையாது, நிறைய இடங்கள்ல நல்லாவே மழை பெய்து இருந்துச்சு. ஒரு சில நாட்களாகவே இந்த மழை மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. மீண்டும் 24 மணி நேரத்துல மழையோட பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இயல்பை விட இந்த முறை அதிகமாகவே மழை பெய்திருக்கு அப்படிங்கிற தகவலை தான் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்காங்க. அடுத்த 24 மணி நேரத்துல மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கு, அதுவும் ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையமே சொல்லியிருந்தாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை பகிர்ந்துருக்காங்க. மேலும் இது போல இன்னும் நிறைய தகவல் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.